வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம நிகழ்ச்சியில் செடி முருங்கையை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக முருங்கை மரமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணுறது வந்து செடி முருங்கைன்ற ஒரு வகையை நாங்கள் பயிர் பண்ணுறோம். செடி முருங்கை வந்து குறுகிய கால பயிர். இது பட்டம் வந்து கார்த்திகை மாதம் நம்ம விதை விதைக்கணும். ஊடு பயிர் வந்து கடலை பயிர் பண்ணிக்கலாம். அந்த 3 மாத இடைவெளி கேப்பில் மண்ணை முதல்ல வளப்படுத்தணும். அதுக்கு முதல்ல உழவு ஒரு 5 சால்லேருந்து 6 சால் வரைக்கும் நல்ல மண்ணை புழுதிப்படுத்தி விடணும். பிறகு எருவு தொழு உரம் போடணும். எல்லாம் தொழு உரம் போட்டு முடித்த பிறகு மஞ்சு 10 அடி அகலத்துக்கு மஞ்சு பிடிக்கணும். அந்த மஞ்சு 10 அடி கேப் இருக்கணும். அந்த இடைவெளியில் செடி வந்து 5 அடிக்கு ஒரு குழி போட்டு அதில் விதையை விதைக்கணும். ஒரு குழிக்கு 3 லிருந்து 5 விதை வீதம் நம்ம விதைக்கணும். இந்த முருங்கை விதையை முதன் முதலாக பயிர் பண்ணுறவங்க கடையில் வாங்கிக்கலாம். கடையில் வந்து கிலோ 2000 ரூபா. இது இப்போ நாங்கள் வந்து சொந்தமாக பயிர் பண்ணுறதுனால இந்த செடியிலேயே நாங்கள் முருங்கையை முத்த விட்டுருவோம். அதுலேருந்து நாங்கள் விதை எடுத்துக்குவோம். இது 100 குழி அளவுக்கு 1/2 கிலோ விதை தேவைப்படும். விதைத்ததிலிருந்து வாரம் 1 முறை அல்லது 2 முறை மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணீர் விட வேண்டும். இதிலிருந்து 8 மாதத்தில் இதனுடைய பலன் கிடைக்கும் நமக்கு. அதன் பிறகு 4 மாதங்களுக்கு தொடர்ந்து 5 நாட்களுக்கு 1 முறை 100 குழி அளவுள்ள இடத்துக்கு 500 கிலோ அளவுக்கு மகசூல் கிடைக்கும். நாம் எப்படி பயிர் செய்வதுன்னுன்றத பார்த்தோம். இதை நம்ம எப்படி விற்பனை செய்வதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். டிமாண்டு அதிகமாக இருக்கிற நேரத்தில் வியாபாரிகளே வந்து எங்ககிட்ட நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணிக்குவாங்க. மற்ற நாட்களில் நாங்களே கொண்டு போய் சந்தைகளில் ரூபாய் கிலோ வந்து 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் நாங்கள் விற்பனை செய்வோம். முருங்கை செடியினால் நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. அந்த கீரை முதக்கொண்டு கீரை வந்து உடலுக்கு ரொம்பவும் மிகவும் நல்லது. இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. அதே மாதிரி அந்த காயிலையும் முருங்கை காயிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இதை நாம் அனைவரும் சாப்பிடுவது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வளர்க விவசாயம், வாழ்க பாரதம். நன்றி, வணக்கம்.